எப்படி தான் வாழணும் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை? எல்லா ஆவியல் உலகம் எல்லாமே இருக்குதானா இல்லைன்னு சொல்லலை. நீங்க ஏன் இப்போ அதை பத்திலாம் திங்க் பண்ணி நெகட்டிவா போறீங்க? நான் சரியாக இருந்தால் நான் ஏன் அதை பத்தி திங்க் பண்ண போறேன்? கொரோனா 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 நினைச்சாதான் கொரோனாவை இழுப்பேன். நான் பாசிட்டிவா இருந்தேன் நான் ஏன் கொரோனாவை இழுக்க போறேன்? நான் ஏன் நடராஜர் பண்ண பண்ணி சுடுகாட்டில் போய் படுக்க போறேன் இந்த தாயத்தை கட்டிட்டு? அதே கேள்வியைத்தான் நான் கேட்கறேன். தேவையில்லாத ஏன் மைண்ட்ல இருக்கு? எப்பயுமே பாசிட்டிவ் இருக்குன்னா பாசிட்டிவ் தான் நடக்க போகுது. தேவையற்றதை நினைத்து நான் ஏன் வருத்தப்பட போறேன் சொல்லுங்க பாப்போம். தேவையற்ற ஒன்றை நினைத்து நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? எனக்கு எது தேவையோ, எனக்கு எது சஞ்சீவினியா கொடுத்துக்கிட்டே இருக்கோ, எது கற்பக விருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அதுதான் எனக்கு தேவையே தவிர எனக்கு வேறு ஒன்றும் தேவையே கிடையாது. எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு எதுக்கு அவசியம் சொல்லுங்க பாப்போம். எந்த பயிற்சி என்னை உயர்த்துமோ, எந்த முயற்சி என்னை உயர்த்துமோ, எந்த குருநாதர் என்னை மேன்மை நிலைக்கு கொண்டு செல்வாரோ, அவரிடம் உத்தமமாக சரணாகதி அடைந்து அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றி அவர் சொல்லிய உபதேசங்களை ஃபாலோ பண்ணி எந்த சூழ்நிலையிலையும் அகங்காரம் வரவிடாம குருநாதா 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 குருநாதான் அவருடைய திருவடிகளையே பற்றி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க. அதனாலதான் சொன்னாங்க, என் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால் உனது பொறுமையை மிகவும் சோதிப்பேன், மிகுந்த கஷ்டங்களை கொடுப்பேன், அதற்கப்புறமும் நம்பிக்கை இருந்தால் நீ யார் என்று உனக்கு உணர வைப்பேன், இந்த உலகிற்கே உன்னை அடையாளம் காட்டுவேன், உனது அனைத்து பாவ புண்ணியங்களையும் போக்குவேன், உன்னை அவரிடம் கொண்டு சேர்த்து விடுவேன், அவ்வளவுதான் மேட்டர். அந்த தன்மைக்கு அவங்க வரவு தயாராயிருவாங்க. நீங்க அதுக்கு தயாராகணும். முதல்ல நீங்க தயாராகாம எங்க இருந்து அவங்க தயாராவாங்க? தயாராகுங்கள் என்ற வார்த்தை இன்று பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. தயார் நிலை என்பது என்னங்க? தயார் நிலை என்பது என்ன? எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். இறைவனுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. பஞ்சபூதங்களில் அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை மதித்து நான் நடக்க வேண்டும். இறைவனை மதிச்சு நான் வாழணும். அன்பா கூப்பிடுங்க ஒருவர், அன்பா கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா ஒரு உணர்வு உடனே உணர்த்துவார். நீங்க 100% அன்போட உருக்கமா நீங்க இருக்கிறீங்கன்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு மனமுறிய வேண்டிட்டீங்கன்னா உடனே நிகழ்த்துவார். உங்க உடம்புல சின்ன விஷயம் கிடையாது. அந்த தன்மைக்கு வளரணும். அந்த தன்மைக்கு வளர்றதுக்கு தான் இவ்வளவு பயிற்சி. எல்லா பயிற்சியும் அதுக்கு தான். அதே போல இந்த நீங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, பணம் காசு வந்த உடனே நமக்கு வந்து எல்லா சந்தோஷமும் வந்துடும். முதல்ல பணத்தை சம்பாதிப்போம், பணம் வந்தோடனே எல்லாம் வந்துடும்ன்ற மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. தயவு செய்து அப்படி தவறாக நினைக்காதீர்கள். மிகப்பெரிய அறியாமை இது, மிகப்பெரிய அறியாமை. எது அறியாமை? பணம் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பணம் வந்துட்டா பணம் வச்சு முடிக்கக்கூடிய பிரச்சனை தான் முடியும். பல கோடி ரூபா பணம் வச்சிருக்கக்கூடிய பல பேர் பிரச்சனை தான் இருக்காங்க. என்னால காட்ட முடியும், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இத்தனையும் பார்த்தும் ஏன் இன்னும் பணத்தை அதிகமா நான் சேர்க்கணும்ன்ற நோக்கத்துல ஓடுறீங்க? ஏழைகளுக்காவது பிரச்சனை கிடையாது. ஏன்? தன்னிறைவான வாழ்க்கை, ஆசைகள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்க தன்னிறைவு அடையணும்னு நினைச்சா அடைஞ்சுக்கலாம். ஆனா பணத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னு அவ்வளவு சீக்கிரம் தன்னிறைவு அடையவே முடியாது. அது இழுத்துட்டு தான் போகும், சிக்கதான் வைக்கும். அந்த சிக்க வைக்கும் தன்மையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு மட்டுமே அத்தனை விஷயமும், அதுதான் யோகம், அதுதான் பயிற்சி, அதுதான் தியானம், அதுதான் சமாதி, அதான் மோட்சம், அதுதான் முக்தி, எல்லாமே அதுதான். அதற்குண்டான தன்மைக்கு நான் வளர வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் முடியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதிகமா ஹெல்ப் பண்ணணும். ஏன்? பணத்தை பூரா நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நிம்மதி என்பது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? பூரா பணத்தை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீ சம்பாதிச்சதை பூரா நீங்களே வச்சிருக்கீங்க, அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, செகண்ட் சேனல்ல வச்சிருக்கீங்க, அப்படியும் இல்லையா, இல்ல வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கீங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எதுலயோ ஒண்ணுல வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல அதான் பணம் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு, அதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்ன்றதுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துருவீங்க. அடுத்த காலகட்டம் எப்படி நடக்கும்ன்றதே உங்களுக்கு தெரியாது, எங்க கொண்டு போகுன்றதே தெரியாது, எவ்வளவு தூரம் பாதிப்படைய வைக்கும்ன்றதே தெரியாது, எங்க பிறக்க வைக்கும்ன்றதே தெரியாது. தமிழ்நாட்டில் பிறப்பீங்களா, எத்தியோப்பியால பிறப்பீங்களா,
இல்ல இந்தியாவில வேற ஏதாவது ஒரு மாவட்டத்திலயோ மாநிலத்திலயோ பிறப்பீங்களா, தெரியவே தெரியாது. நீங்கள் செய்த கர்ம வினைப்படி உங்களுக்கு பிறப்பு நிர்ணயிக்கப்படும், அந்த வயிற்றுல கரெக்டா போய் சூஸ் பண்ணி உள்ள போகும். அப்போ தயவு செய்து அனைவரையும் மதித்து நடக்கும் போது ஏழைகளை மதித்து நடக்கக்கூடிய பக்குவமும் வந்துடும். முதல்ல ஏழைகள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏழைன்ற வார்த்தையை நீ தவறா எடுத்துக்க வேண்டாம். இப்ப ஏழைன்றது எதை சொல்றோம்னா, நம்ம கொஞ்சம் இந்த மணி ரீதியா கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா, பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அப்ப என்னன்னா, தன்னிறைவான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்வது என்று நீங்கள் நினைத்து விட்டால் அந்த வாழ்க்கை மிக சுபிட்சமாக மாறிவிடும். ஆனா அந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்னுடைய தேடலை பூரா நான் வேற இடத்துல வைக்கிறேன், பணத்தாசை மேல இருக்கு, நான் இதை தாண்டி போகணும் தாண்டி போகணும் தாண்டி போகணும்னா அதுக்கு எல்லை என்பதே கிடையாது. ஓசோன் படலத்தை தாண்டி போனாலும் நிக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடு, சூரிய குடும்பமே என்னோட தான். அந்த பயிற்சி நிலைக்கு செல்வதற்குத்தான், அந்த தன்மைக்கு செல்றதுக்குத்தான், அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு மட்டும்தான் இத்தனை விஷயம். பணம் வந்துட்டா தயவு செஞ்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைச்சிடவே நினைச்சிடாது. ஒரு பிரச்சனையும் முடியாது, பணத்தை வச்சு முடியக்கூடிய பிரச்சனை மட்டும்தான் முடியும். அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. மன அளவிலான பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவீங்க? உங்க மனசுக்கு பணம் கொடுப்பீங்களா? எப்படி முடிப்பீங்க? யோசிங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க மனதை நிறுத்தணும் முயற்சி பண்ணாதீங்க, மனதை கவனிக்கணும் முயற்சி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காவே நின்றும், அவ்வளவுதான் மேட்டர். மனதை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் மனம் என்ன செய்யுதுன்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனம் நின்று, அவ்வளவுதான் விஷயம், சூட்சமே அதுதான். அப்ப ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் சதா சர்வகாலமும் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும், அவனோட கோர்ல அன்பு இருக்கணும், ஹெல்ப் பண்ணணுன்ற டெண்டன்சி இருக்கணும், உயர்ந்த கட்டத்துக்கு மற்றவர்களையும் நம்மளோட சேர்ந்து கூட்டிட்டு போகணுன்ற தன்மை இருக்கணும், அடுத்தவங்களை நல்லா பார்த்துக்கணுன்ற குணம் இருக்கணும், அவனை டேக் கேர் பண்ணிக்கணும்ன்ற இத்தனை விஷயம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு யோகம் சித்தி ஆகுமே தவிர, நீங்க திமிருத்தனமா எவனையும் மதிக்காம வச்சுட்டு சுத்துறீங்க அப்படின்னா அத்தி பூத்தது போல எங்கேயாவது ஒருத்தருக்கு வேற ஏதாவது ஒன்று டேலி ஆகி நல்லது நடக்குமே தவிர 90% ஆஃப் பீப்புள் வில் கெட் ஃபெயில்டு. யோக வாழ்க்கை வாழ்ந்தது பிரயோஜனமே கிடையாது. மெயினா அது மட்டும் இல்லாம இன்றைக்கு மனிதர்கள் வந்து அடிமையாகாத விஷயமே கிடையாது, எல்லாத்துலயும் அடிமையா இருக்காங்க. பாட்டுல அடிமை, பேச்சுல அடிமை, கேட்கறதுல அடிமை, குடியில அடிமை, எல்லாத்துலயும் அடிமையா இருக்காங்க. அடிமைனா என்ன? அதுக்கு அது ரொம்ப பிடிச்சு போய் அதுலயே இருக்கிற, அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். அவ்வளவுதான். அடிக்ஷன் டுவார்ட்ஸ் எ ஹெல்தி திங், வெரி குட் திங், அது தப்பே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செல்லும் போது உங்களோட மான மரியாதை இழப்பீங்க. எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களால நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. எந்த ரூபத்துல பிரச்சனை வரும்ன்றதே தெரியாது. எல்லாமே சரின்ற மாதிரியே இருக்கும். இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் எடுக்கும்போது பெர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் துணிஞ்சு செய்ய சொல்லணும், பண்ணலாம் பண்ணலாம் தைரியமா பண்ணு அப்படின்னும், புத்தி வேலை செய்யவே செய்யாது. இது சரியா தவறா, இது நல்லதா இது கெட்டதா, அப்படி புத்தி வேலை செய்யவே செய்யாது, 100% வேலை செய்யாது. இதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை.